இந்த அனுபவத்தில் நாம் அதே மாதிரி ஒரு அற்புதத்தை பார்த்தாலுமே இதில் என்ன விசேஷம்னா எந்த காலத்தில் அதை செய்ய வேண்டும் எந்த காலத்தில் தன் பக்தனுக்கு எதை அருள வேண்டும் என்பது அந்த மகானுக்கு தெரியும் அந்த காலத்தை நிர்மாணிப்பது அவர் மட்டுமே இதை நமக்கு உணர்த்தும் ஒரு அற்புதம்தான் இது ஒரு முறை ஒரு நாள் ராத்திரி ஒரு எட்டரை மணிக்கு மேலே இருக்கும் மகான் அப்படி விசிராந்தியாக தன்னுடைய குடில அமர்ந்துண்டு ஸ்ரீமடத்தில் தியானத்திலும் ஜபத்திலும் இருக்கார் வந்த பக்தர்கள் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து ஆகாரமாகி எல்லாரும் அனுப்பி வச்சாச்சு எல்லாரும் போயாச்சு எல்லாரும் விசிராந்தியாக இருக்கா அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது ஸ்ரீமடம் அப்பொழுது எட்டரை மணிக்கு மேலே ஸ்ரீமடத்துக்கு ஒரு குடும்பம் வருகிறது ஒரு கணவர் மனைவி அவர்களுடைய மகள் இவ்வளோ அழிச்சுண்டு மூணு பேர் உள்ளே வரா அப்படி உள்ளே வரும்பொழுது உள்ள வந்ததுமே என்ன பண்ணுறா தங்களுடைய பேக் அப்படி திறக்கிறா அதை திறந்துண்டு உள்ளேருந்து நிறைய முந்திரி உலர் திராட்சை பழங்கள் அதிலும் பேரிச்சம்பழம் குறிப்பாக ஆரஞ்சு ஆப்பிள் இப்படி பல வகைப்பட்ட பழங்கள் சர்க்கரை வெள்ளம் கல்கண்டு இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு ரொம்ப ஸ்ரத்தையோடு அதெல்லாம் சுத்தமாக வச்சுட்டு மூங்கில் தட்டில் வச்சுட்டு மகானுக்கு முன்னாடி அதை கொண்டு வந்து சமர்ப்பிச்சுட்டு பவ்யத்தோடு நமஸ்காரம் பண்ணுறான் அவள் அப்படியே பார்த்தார் மகான் ஓ யார் அமெரிக்கா விஸ்வநாதனா வாப்பா எப்போ அமெரிக்காவிலேருந்து வந்த அப்படின்னு ஒரு பரிவோடு ஒரு கேள்வி அவருக்கு ரொம்ப சந்தோஷம் பெரியவா நாங்கள் அமெரிக்காவிலேருந்து வந்து பத்து நாள் மேலே ஆறுது உங்களை தரிசனம் பண்றதுக்காக தான் வந்தோம் பெரியவா பவ்யமாக பவ்யமா நமஸ்காரம் பண்றா மறுபடியும் மூணு பேரும் ஓஹோ பேஷ் பேஷ் சரி இங்க இருந்த தட்டுல எல்லாம் பார்த்தா சக்கரை கல்கண்டு வெள்ளம் பழம் எல்லாம் கொண்டு வந்திருக்கே யாருக்கான கல்யாணமா அப்படின்னு பார்த்தவர் ஓ உன் புத்திரி இருக்காளே பின்னாடி அவளுக்கு தான் கல்யாணமா ரொம்ப சந்தோஷம்ப்பா பத்திரிகையை காணுமே இப்படி மகான் ஏகத்துக்கும் நிறைய கேள்வியை கேட்டுட்டார் எல்லாமே கேட்டு இருந்தபோது இருந்த நம் விஸ்வநாதன் அவர்கள் கல்யாணம்னு உடனே ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்ற மு முழுக்க கண்ணீர் குடும்பமே அந்த கண்ணீர் வெள்ளத்தில் இருப்பது போல் காட்சி கொடுக்கிறார்கள் இவரை பார்த்ததுமே மகான் கேட்டாரான் ஏண்டாப்பா நான் அதான் தப்பாக கேட்டுட்டேனாப்பா அதான் அபச்சாரமா அப்படின்னு மகான் கேட்டாரான் இவர் உடனே பயந்து போய் சிவசிவா பெரியவா மன்னிச்சிடுங்கோ நாங்கள் அப்படி அழுது இருக்கக்கூடாது உங்கள் சன்னிதியில் மன்னிச்சிடுங்கோ பெரியவா நீங்கள் கல்யாணம்னு கேட்ட உடனே எங்களால் தாங்கிக்க முடியல பெரியவா அதான் அழுதுட்டோம் என்னப்பாச்சு ஏன் அழுத கல்யாணம்னு கேட்ட உடனே அப்படின்னு கருணையோட மகான் கேட்டாரான் அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள் பிரியவா இவ தான் என் பொண்ணு இவன் பேர் அப்பர்ணா இவளுக்கு பதினேழு வயசு முடிஞ்சதுலேருந்து நாங்கள் வருஷா வருஷம் இந்தியா வந்துடுறோம் பிரியவா இந்தியா வந்து ஒரு ஒரு மாதம் இருப்போம் எப்படியாவது ஒரு வரன் அமையிறதான்னு பார்ப்போம் ஆனால் ஏகப்பட்ட சோதனைகள்னால் ஏதோ ஒரு காரணம் வந்து எந்த வரனும் கை கூடலை இப்படியே இவளுக்கு இருபத்தஞ்சி வயசாகிடுது பிரியவா எட்டு வருஷம் ஆயிடுத்து இன்னமும் எங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கல எங்கள் மகளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்க பெரியவா இவளை கல்யாணம் பண்ணுவேனானே தெரியலைன்னு அவ்வளோ வருத்தப்படுறார் ஆக தங்கள் குழந்தைக்கு உடல் கொடுத்து உயிர் கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல கல்வியை கொடுத்து உடுத்த உடைகளை கொடுத்து கல்வி கேள்வி ஞானத்தை கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கையும் கொடுப்பது பெற்றோரின் கடமை இல்லையா இதை கொடுப்பது என்பதை விட உரிய காலத்தில் அவர்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சிடணும் என்பது பெற்றோருடைய கடமையாச்சே ஆக அந்த கடமையிலிருந்து நாம் தவறி விடுவோமோ அப்படின்னு இவருக்கு ஒரு பயம் ஆக என் பொண்ணுக்கு எட்டு வருஷமாக பார்த்தாச்சு பிரியவா இன்னமும் நல்ல வரன் அமையலை என்ன செய்யறதுன்னு தெரியல அதனால தான் பெரியவா அழுதுட்டோம் மன்னிச்சிடுவோங்க அபச்சாரம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படியா உன் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா ம் அவள் பேர் என்ன சொன்ன அப்புறம் நான் பிரியவா இவ உன்னோட ஏக்கப்புத்திரி இல்லையா ஆமாம் பிரியவா என்னோட ஒரே பொண்ணு இவ சரி அப்பயோ என்ன பண்ணு நேர உள்ளே போ இன்னைக்கு அரிசி உப்புமாவும் பூசணிக்காய் சாம்பாரும் பண்ணியிருக்கா ஸ்ரீ மடத்தில் அதை போய் முதல்ல சாப்பிட்டு தீர்ந்துட போகிறது சாப்பிட்டு அப்புறமா இங்கே வா அப்படின்னாரான் அது ஏன் அரிசி உப்புமா பூசணிக்காய் சாம்பார்னு சொன்னார் அது அப்புறமா பார்ப்போம் இவர்கள் போய் அதை சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து உக்காந்துக்கிறா மணி ஒரு ஒம்போதரைக்கு மேலே ஆறுது பத்து மணி கிட்ட ஆயிடுத்து சரி சொல்லு என்ன ஆச்சு நீ எங்கெங்கெல்லாம் போன நீ தான் நிறைய தான தர்ம காரியம்லாம் பண்ணுற நிறைய கஷ்டப்படுறவாளுக்கு என்னென்ன கேட்குறாலோ கொடுக்குற நிறையா கோவில் குளமெல்லாம் வெட்டியிருக்கேன் நீ உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது என்னன்னே தெரியலையே பெரியவா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் பல ஜோஷியாலிட்டையும் காமிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் ஓஹோ ஜோஷியாலிட்ட காமிச்சியா என்ன சொல்கிறா எல்லாரும் அப்படின்னு கேட்டார் மகா எல்லாருமே என் குழந்தைக்கு அந்த தோஷம் இருக்குங்கிறா இந்த தோஷம் இருக்குங்கிறா அதனால் பல கோயில்களுக்கு போய் பல பூஜையும் பண்ணிட்டேன் பெரியவா அப்படியா எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் போன சொல்லு அப்படின்னார் மகன் என் பொண்ணுக்கு இது மாதிரி குரு தோஷம் இருக்குன்னா அதனால ஆலங்குடிக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்தேன் ராகு தோஷம் இருக்குன்னா திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தேன் சனி தோஷம் இருக்குதுன்னு சொன்னால் திருநள்ளாருக்கு போயிட்டு வந்தேன் சுக்ரதோஷம் இருக்குன்னா கஞ்சனூருக்கு போயிட்டு வந்தேன் இதெல்லாமும் முடிச்சுட்டு அப்புறமா கடைசியில் செவ்வா தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டா அதுக்கும் பரிகாரம் பண்ணேன் அப்புறம் பித்ருதோஷம் இருக்குதுன்னு சொன்னால் பெரியவா அதனால் ராமேஸ்வரம் போய் திலகோமம் பண்ணிவிட்டு வந்தேன் அது எல்லாமே பண்ணிட்டேன் கடைசியில் திருமணஞ்சேரி போய் நீ அம்பாளை வான்னு சொன்னால் அதையும் பண்ணிட்டு வந்துட்டேன் பெரியவா இன்னமும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையே பெரியவா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியவா அப்படின்னு இவர் வேண்டிட்டு அடலரமாகட்டேன் அப்படியா அப்படின்னு கேட்டுண்ட மகான் அப்போது இந்த பெண்ணின் தாயாரை பார்த்து உன் பொண்ணோட கல்யாணத்துக்கு தேவையான நகையெல்லாம் பண்ணிட்டையோ சேர்த்து வச்சிட்டையோ அப்படின்னு கேட்டார் எல்லாம் சேர்த்து வச்சாச்சு பிரியவா என் பொண்ணு கல்யாணத்துக்காக முப்பது சவரன் நகை நான் பண்ணி வச்சுட்டேன் அது போக ரெண்டு செட்டாக இருபது சவரன் நகை தனியாக பண்ணி வச்சுருக்கேன் பிரியவா எதுக்கு ரெண்டு செட்டாக இருபது சவரன் நகை என் பொண்ணுக்கு கல்யாண தாமதம் ஆயிட்டு வர்றதுனால இவளுக்கு சீக்கிரமாக திருமணம் ஆகிடுச்சுன்னா கஷ்டப்படுற ரெண்டு பொன் குழந்தைகளோட கல்யாணத்துக்காக கொடுக்கணும்னு வேண்டின்னு இதை பண்ணிட்டுருக்கேன் பிரியவா ஆனால் இந்த கல்யாணம் தான் கை கூடி வரலையே பெரியவா அப்படின்னு வேண்டின்னு மறுபடியும் இவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் மகானிடத்தில் ம் சரி எல்லாம் பண்ணிட்டேன்ல இப்போ நான் சொல்கிறத பண்ணு அப்படின்னாரா மகா சொல்லுங்க பெரியவா காத்துன்னு இருக்கோம் நீ நாளைக்கு கார்த்தாலேயே இங்கேருந்து கிளம்பிடணும் புரியறதோ நேராக திருவானைக்காவலுக்கு போ திருவானைக்காவலுக்கு போய் அகிலாண்டேஸ்வரி அம்பாள்கிட்ட வேண்டிக்கோ அகிலாண்டேஸ்வரி அம்பாளுக்கும் ஜம்புகேஸ்வர சுவாமிக்கும் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுங்கோ அதை முடிச்சுட்டு ஓம் பொண்ணை ஒரு அஞ்சு நிமிஷம் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் சந்நிதியில் நிற்க வச்சுட்டு அம்பாளோட தாடங்கத்தை நல்லா பார்க்க சொல்லு அம்பாளோட காதில் அணிஞ்சின்னு இருப்பாள் இல்லையா அதை கண் கொட்டாமல் பார்க்க சொல்லு ஆகும் பொழுது அவளோட எல்லா கஷ்டமும் போயிடும் சரியா அப்படின்னு சொல்றார் இவர் அப்படியே பண்ணுறேன் பெரியவா இதில் என்ன விசேஷமாக எங்களுடைய குலதெய்வமும் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் தான் பெரியவான்னு சொல்ல பேஷ் பேஷ் ரொம்ப சந்தோஷம் அப்படியே பண் அப்படியே செய்கிறேன் பெரியவா இது முடிஞ்சு இவர் கிளம்பும் பொழுது செத்தை இரு நாளைக்கு திருவானக்காவல் கோயிலுக்கு போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து எங்கேயும் போகாமல் நேர திருப்பதி போய்டு சரியோ அப்படின்னா போகிறேன் பெரியவா அங்கே போய் ஸ்ரீனிவாச கல்யாணத்தை நடத்திடு சரியா பெரியவா நான் ஏற்கனவே ஒவ்வொரு வருஷமும் வரும்பொழுது தொடர்ந்து எட்டு தடவை நடத்திட்டேன் பெரியவா அதனால என்ன நமக்கு ஏதாவது குறை வந்ததா ஒம்போதாவது தடவையாக அந்த சன்னியாசி சொல்கிறதுக்காக பண்ணிடன் அப்படின்னு மகான் சிரிக்க அப்படியே செய்கிறேன் பெரியவா சரி இப்போ பதினோரு மணிக்கிட்ட ஆறு தோறணும் நீ போய் படுத்து தூங்கு நாளைக்கு காலமே கிளம்பிடு சரியா அப்படியே செய்கிறோம் பெரியவா அவ்வளோதான் மகான் சொல்லிக்கிறார் இவர் கேட்டுக்கிறார் அன்று இரவு இந்த குடும்பம் ஓய்வெடுக்கிறது மறுநாள் காலையிலேயே கிளம்பி நேர திருவானைக்காவல் செல்கிறார்கள் மகான் சொல்வதைப் போல் அம்பாளுக்கும் சுவாமிக்கும் பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அகிலாண்டேஸ்வரி அம்பாளின் தாடங்கத்தை உற்று கவனிக்கிறார் அவர் மகளான அபர்ணா இப்படி பார்த்துட்டு அங்கிருந்து உடனடியாக கிளம்பி நேர திருப்பதிக்கு போய் மறுநாளே ஸ்ரீனிவாச திருக்கல்யாணத்திற்கான அந்த கட்டணத் தொகையையும் இவர்கள் செலுத்துகிறார்கள் அந்த கல்யாணம் மிக 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 விமர்சையாக நிகழ்கிறது திருப்பதி தான் திருமலை பூலோக வைகுண்டம் இல்லையா என்றென்றும் பகவான் திருமண கோலத்தில் ஆனந்தத்தோடு காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் க்ஷேத்திரமாயிற்று எல்லாருக்கும் தேவைகள் இருக்குங்க கஷ்டம் இருக்கும் ஆனால் நம்ம திருப்பதி மாதிரி கோவிலுக்கு போய் பகவானை பார்க்கும் பொழுது நாம் என்ன வேண்டிக்க வந்தோமோ அதே மறந்துடுவோம் பகவானை பார்த்த மலையப்ப சுவாமியை கண்ட அந்த ஆனந்தத்தில் நாம் பிரார்த்தனைகளை கூட மறந்து பகவானோடு சற்று நேரம் ரொம்ப ரொம்ப குறைவான அந்த க்ஷண நேரம் பகவானோடு நாம் ஒன்றி இருப்போம் இல்லையா அந்த ஆனந்தத்தில் பகவான் நம்மோடு என்றென்றும் இருக்கிறார் அப்படி அனைவரும் உறுகி போய் பகவானை பிரார்த்திக்கிறார்கள் அந்த திருமாங்கல்ய தாரணம் நிகழ்கிறது ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கு மலையப்ப சுவாமி அந்த திருமாங்கல்யம் சூட்டம் அந்த வைபவம் மிக மிக அற்புதமாக நிகழ்கிறது எல்லாரும் ஆனந்தத்தோடு கோவிந்தா 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 முழக்கம் அங்கு இருக்கிறது ஆனால் அந்த இடத்தில் நம்முடைய அமெரிக்கா விஸ்வநாதையர் மட்டும் அழுதுன்னு இருக்காராம் ஸ்ரீனிவாசா மலையப்பா நியாயமாப்பா நீ மட்டும் நித்தியமும் கல்யாணம் பண்ணிக்கிற நித்தியமும் கல்யாண கோலத்தில் இருக்கையே என் பொண்ணு அப்புறம்னா என்னப்பா பாவம் பண்ணான் அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது தெய்வமே இவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுடுப்பா நான் ரொம்ப பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன்ப்பான்னு அப்படி உருகி அழறாராம் தான் மனதில் இருப்பதை மனதிலிருந்தே வேண்டிக் கொள்கிறோன்னு நினச்சின்னு இருக்கார் ஆனால் அவரையும் மீறி வாய் விட்டு அதை சொல்லிடுறார் சொல்லி அழுதுறார் இவர் இப்படி அழும்பொழுது அதே வரிசையில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒருத்தர் இப்படி அடராலே அதுவும் தமிழ் குரலில் கேட்கறதேன்னு பார்க்குறார் ஏன்னா அந் அங்கு ஒரு குடும்பம் இருக்குது அவரும் தமிழர் தான் அப்படி பார்த்தவர் இந்த தீபாராதனையெல்லாம் முடிஞ்சுட்டு எல்லாருக்கும் லட்டு பிரசாதம் கிடைக்கிறது அதை வாங்கிட்டு அக்ஷத பிரசாதமும் வாங்கிட்டு வரும்பொழுது இவர் பின்னாடி கை வச்சு கேட்டாரான் இன்னைக்கு திருமாங்கல்யதாரணம் ஆகும்பொழுது எல்லாரும் ஆனந்தமாக இருந்தாலே நீங்கள் மட்டும் அழுதேலே என்ன ஆச்சு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்கும் பொழுது சரி நம்மள்ட்ட ஒருத்தர் கேட்குறாரே பகவான்கிட்ட சொல்வது போல் சொல்லுவோம்னு சொல்லி அப்படியே ஓப்பனாக பேசுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா எல்லா கஷ்டத்தையும் சொல்லிடுறார் நாங்கள் அமெரிக்காவில் இருக்கோம் என் பொண்ணுக்கு பதினேழு வயசு முடிஞ்சதுலேருந்து வருஷா வருஷம் வரும் எட்டு வருஷம் ஆகிடுத்து ஆனால் இன்னமும் கல்யாணம் ஆகலை ஒம்போதாவது வருஷம் நாங்கள் வந்திருக்கோம் எப்படியாவது எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டின்னு வந்திருக்கோம் மகா தெரிய வாழ்கிட்ட போனோம் அவர் தான் இன்றைக்கி ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் நடத்த சொன்னார் திருப்பதியில் அதில் நாங்கள் இருக்கோம் நீங்கள் யார் இங்கிருந்து வரையல்னு பதிலுக்கு பொழுது என் பேர் வைத்தியநாதன் நான் சென்னையிலேருந்து தான் வரேன் நம்ம வெளியே போய் எல்லாத்தையும் பேசுவோம் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு இந்த பிரசாதங்களை எல்லாம் வாங்கிட்டு இந்த வைபவத்தில் பகவானுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு எல்லாம் கிளம்பி ஆலயத்திலிருந்து வெளியே வருகிறார்கள் அப்படி வெளியே வந்ததுமே உங்கள் பொண்ணு பேர் என்ன சொன்னேள் அப்படின்னு இந்த வைத்தியநாதன் என்ற பக்தர் கேட்கிறார் எங்கள் பொண்ணு பேர் அப்பர்ணா நீங்கள் என்ன கோத்திரம் நாங்கள் வத்துல கோத்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்படியா நாங்கள் ஸ்ரீவத கோத்திரமாச்சே சரி உங்கள் பொண்ணுடைய ஜாதகம் இருக்கோ அப்படின்னு கேட்குறார் எதுக்கு சார் இதெல்லாம் கேட்குறே அப்படின்னு பொழுது தான் அவர் சொல்கிறார் எங்கள் பையன் அமெரிக்காவில் இருக்கான் எங்கள் பையனுக்கும் நாங்கள் மூணு வருஷமாக ஒரு நல்ல பொண்ணாக தேடின்னு இருக்கோம் அமையல நாங்கள் போன மாதம் ஸ்ரீமடம் போயிருந்தோம் மகாபிரிய வாழ்கிட்டங்களோட கஷ்டத்தை சொன்னோம் அப்போ மகா பிரியவாக தான் சொன்னார் நீ நேர திருமலைக்கு போ ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் பொண்ணு அவராக உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பார்னு சொன்னால் அதனால தான் நாங்கள் இன்றைக்கி திருப்பதிக்கு வந்தோம் அப்படின்னு அவர் சொல்ல அந்த இடத்துலேயே ஜாதகங்கள் அப்படி இடம் மாறுகிறது கை மாறுகிறது அந்த ரெண்டையுமே பார்க்குறா திருப்பதியிலேயே ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து இந்த ஜாதகங்களை கொடுத்து பார்த்தால் பத்து பொருத்தங்களும் மிக அபாரமாக பொருந்துகிறதுன்னு அவர் சொல்ல அதிலும் என்ன விஷயம்னா அடுத்த மூன்று நாட்களில் இவர்களுடைய மகன் அமெரிக்காவில் ஃபோர்ட் மோட்டர்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கார் அவர் திரும்பி வரார் அதனால் நம்ம இப்போவே பொண்ணை பார்த்து சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணிடலாம்னு ஒரு முடிவுக்கு வரா அங்கிருந்து மகன் வரார் அந்த மகன் இந்த அப்பர்ணாவை பார்க்குறார் அவருக்கும் பிடிச்சு போயிடுத்து இந்த குடும்பத்திற்கும் இவரை பிடித்து விடுகிறது இவர் பெயர் என்ன அப்படின்னா ஸ்ரீனிவாசன் இவர்கள் இருவரும் பார்த்து இந்த இரண்டு குடும்பங்களுக்கும் ரொம்ப பிடிச்சு போய் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து பத்திரிக்கையெல்லாம் அடிச்சுட்டு இரண்டு குடும்பமும் மீண்டும் சேர்ந்து காஞ்சி ஸ்ரீமடத்திற்கு வருகிறார்கள் பத்திரிகையோடு அப்படி மகாண்ட வந்து முதல்ல நம்ம விஸ்வநாதன் இருக்கார் அமெரிக்கா விஸ்வநாதன் பின்னாடி சென்னையைச் சேர்ந்த வைத்தியநாதன் இருக்கார் எவா ரெண்டு பேரும் அப்படி போய் மகாண்டன் நிற்கும் பொழுது விஸ்வநாதனை பார்த்ததுமே மகான் கேட்டார் யாரு அமெரிக்கா விஸ்வநாதனா நான் உன்னை திருப்பதிக்கு போய் ஸ்ரீனிவாச கல்யாணம் பண்ண சொன்னேன் ஒம்போதாவது தடவை பண்ணுறேன்னு சொன்னேன் பண்ணிட்டு வந்துட்டயா தென்ன மறுபடியும் கல்கண்டு பேரிச்சம்பழம் எல்லாம் கொண்டு வந்திருக்க பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிட்டா பத்திரிக்கை வேற சரியாக கேள்வி எல்லாத்தையும் கேட்டுட்டு உன் சம்பந்தியாக போகிறாரே அவர் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது இவர் வந்து நிற்கிறார் பக்கத்தில் வைத்தியநாதையர் ஓஹோ வைத்தியநாதனா உன் சொந்த ஊர் தஞ்சாவூர் மேலட்டூர் தானே இப்படி எல்லா கேள்விகளையும் கேட்டுட்டு நீ கூட போன மாதம் என்கிட்ட வந்தையே உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலைன்னு நான் உன்னை திருப்பதிக்கு போக சொன்னேனே இப்போ சீனிவாச கல்யாணம் பண்ணையோ அப்படின்னு அவர்கிட்டயும் வரிசையாக கேள்விகளை கேட்கும் பொழுது ஆமாம் பிரியவா நீங்கள் சொல்கிறா மாதிரி நான் போய் திருப்பதியில கல்யாணம் பண்ணேன் இப்போ பண்ணும் தான் விஸ்வநாதனும் வந்தார் தான் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துட்டு பகவான் சந்நிதியிலேயே இதை நிச்சயம் பண்ணிட்டோம் பிரியவா அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தியா பகவானே உங்கள் ரெண்டு பேர் குழந்தைகள் கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டார் அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னாராம் அப்போ விஸ்வநாதனை பார்த்து இங்கே எல்லா பரிகாரம் எல்லா பிரீதியும் நீ பண்ணிட்டப்பா எனக்கு தெரியும் ஆனாலும் உன் பொண்ணுக்கு விவாக பிரதிபந்தக தோஷம் இருந்தது அதுக்கு ரெண்டு நிவர்த்தி தான் ஒன்று அகிலாண்டேஸ்வரி அம்பாளை போய் தாடங்க தரிசனம் பண்ணணும் அடுத்து ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஒம்போதாவது முறையா திருக்கல்யாணம் பண்ணனும் அதனால தான் நான் உன்னை பண்ண சொன்னேன் பாரு நீ பண்ண உடனே பகவான் நோக்கு நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டார் கஷேமமாக இருங்கோ ஒரு குறையும் கிடையாது சீக்கிரமாக போங்கோ சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி ஆகாரம் அதே அரிசி உப்புமா அதே பூசணிக்காய் சாம்பார் தான் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி குங்கும பிரசாதத்தை கொடுத்தவர் அனைவரையும் அனுப்புகிறார் அனைவரும் அப்படி ஆச்சரியத்தோடும் ஆனந்தத்தோடும் பக்தி பரவசத்தில் குடும்ப சகிதமாக எல்லோரும் நமஸ்காரம் பண்ணுறா மகாபிரியவாளுக்கு க்ஷேமமாக இருங்கோ ஒரு குறையும் இல்லை அப்படின்னு மகான் அனைவருக்கும் தன் கரங்களை உயர்த்தி ஆசைகளை பொழிகிறார் இது அவர்களுக்கு மட்டுமா நம் அனைவருக்கும் கூட தானே இதிலிருந்து நாம் ஒரு மிகச்சிறந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள முடிகிறது என்ன தேவைகள் இருந்தாலும் மகான் அருள்வார் என்பது உண்மை ஆனால் நாம கேட்குற கேள்வி என்ன எனக்கு இன்னைக்கே ஒரு தீர்வு வேணும்னு கேட்குறோமோ இல்லையோ நமக்கு எப்பொழுது நம் குறைகளுக்கான தீர்வை அருள வேண்டும் நம் தேவைகளை எந்த காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்பது நமக்கு தெரியுமா தெரியாதே அந்த மகானுக்கு தானே தெரியும் மகா நம்முடைய கவலைகளை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அதற்கு மேல் நாம் மீண்டும் மீண்டும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நம்மை அவர் பார்த்து கொள்கிறார் அவருடைய தான் நாம் என்றென்றும் இருக்கிறோம் என்பது சத்தியமான உண்மை நிச்சயமான உண்மை சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்